வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் Ns200 பார்த்தீங்கன்னா நியூ கலர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் நம்ம சார் சப்ஸ்கிரைப் இல்லாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பதில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பஜாஜ் பல்சர் Ns200 என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ஜினில் தான் ஆரம்பிப்போம். இன்ஜினில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பழைய BS6 வந்து எப்படி பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதே தான் இந்த மாடல்லையும் வந்து பவர் அண்ட் டார்க் வைஸ் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அதே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இல்லை என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரேம் அந்த பெரிமீட்டர் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டாப் டூ பாட்டம் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வீல்லையும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக் சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு மேஜராக எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து வேறு சேஞ்ச் எதுவும் இல்லை, வெறும் கிராஃபிக் சைஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸும் அவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே அப்டேட் பண்ணல, அதே பழைய ஃபீச்சர்ஸ் தான் எல்லாமே அப்படியே இருக்குது. கிராஃபிக்ஸ் வைஸும் கொஞ்சம் பெயிண்டிங் மட்டும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த 200 வர இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நல்ல லுக்காகவே இருக்குது. அந்த மேட் கலருக்கும் இந்த ஃபினிஷ்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல லுக்காக கொடுத்துருக்கு. அப்புறம் வண்டியோட சீட் செட்டப் பார்த்தோன்னா நமக்கு அதே ஸ்பீட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் வைஸ் எந்த ஒரு சேஞ்சுமே வந்து பஜாஜ் பல்சர் Ns200 வந்து சேல் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே அதே தான், வேறு மேஜர் அப்டேட் எதுவுமே பண்ணல. அந்த ஃப்ரேமோட டாப் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து அந்த ஒயிட் கலர் தான் உங்களுக்கு ஃப்ரேமோட டாப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக வருது. அப்படியே காட்டுற கீழே இங்கே தெரியுதா, பாட்டம் கீழே தெரியுதா, அங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக வருது. அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்து அவங்க ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, வந்து வண்டிக்கு நல்ல லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கஸ்டல் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அந்த பழைய ஸ்டைலும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இந்த வேரியண்ட்லேயாவது வந்து இல்லை ஒரு சேஞ்ச் கிடைக்குன்னு பார்த்தோம், ஆனால் இவங்க வந்து அந்த பழைய ஸ்டைலே இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்பிஎம் மட்டும் அன்லாக்லையும் மற்றெல்லாம் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் இருக்க மாதிரி இன்னும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே Ns200 தரல உங்களுக்கு. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர் சைஸ் பார்த்தாலும் அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, பழைய மாடலில் இருக்க மாதிரி தான் தராங்க. அதுக்கப்புறம் வண்டியோட லைட் செட்டப்னு வந்தாலும் அதுலேயும் ஒரு சேஞ்சுமே இல்லை, ஃப்ரண்டில் அதே அலஜன் தான். பேக்கில் வந்து உங்களுக்கு எல்இடி தராங்க, இண்டிகேட்டர் வந்து அலஜனில் தான் வருது. இந்த அப்டேட்டில் அது ஒரு எல்இடி வரும்னு பார்த்தோம், ஆனால் அதுவும் தரல. அவங்க அலஜன் தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. எல்இடி யூஸ் பண்ணியிருந்தால் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும், பட் அவங்க வந்து என்னென்னு தெரில, அலஜன் தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு எல்இடி கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீலில் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் கூட ஒரு ரெட் கலரில் ஒரு சின்ன லைன்ஸ் மாதிரி தராங்க, அது வந்து இன்னும் நல்ல லுக்காகவே இருக்குது. அந்த கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெட் ப்ளூ அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ரே கலர் தராங்க. ஏற்கனவே இந்த எல்லோ கலர் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த மூணு கலரில் எந்த கலர் பிடின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெட் ப்ளூ க்ரே இது மூணு கலர் இருக்குது. ரெட் பார்த்திங்கன்னா ஒருமே மேட் ஃபினிஷில் வருது, ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸியாக இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரே கலர் வருது. மூணு கலர் ஆப்ஷன் தராங்க. இந்த கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த அப்டேட்லேயாவது பார்த்திங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் தருவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா வண்டிக்கு இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்துருந்து சொல்லலாம், ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க இன்னுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக் பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.